வெல்கம் டு உம்மு சமையல். இன்னைக்கு நாம சுவையான சோமா செபிசாங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போதான் எங்க வீடியோ ஆன் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோமா செய்ய 1/2 கிலோ மைதா மாவு, 1 கப் சக்கரை, 1 கப் துருண தேங்காய், 1/2 கப் ரவை, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு. ஒரு பவுல்ல 1/2 கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் சூடான எண்ணெய். இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பூரி மாவு மாதிரி பிசைய கூடாது. சோமாஸ்க்கு மாவு நல்லா டைட்டா தான் பிசையணும். இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவை அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க. இப்போ பூண்ணு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இதில 1/2 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நாம தனியா வச்சிடலாம். அதே பேன்ல 1 கப் துருண தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயில உள்ள ஈரப்பதெல்லாம் போய் ட்ரை ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது கூட 1 கப் சக்கரை, நாம வறுத்து வச்ச ரவை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலைய தேங்காய் ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். நாம பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டை எடுத்து மெலிசா ஊட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறம் இது நடுவுல கொஞ்சமா பூண்ண வச்சு இதோட ஓரங்கள்லாம் தனி தடவிக்கோங்க. இத மடிச்சு ஓரங்கள்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போதான் எண்ணெயில் போடும்போது பிரியாம இருக்கும். இதை நீங்க சோமாஸ் அடிச்சு வச்சுக்கணும் செய்யலாம். மாவு நல்லா மெலிசா உருட்டி
சோமா செய்ய அச்சு எடுத்து அதோட ஓரங்களை இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு அச்சில வச்சி இது நடுல கொஞ்சமா பூண்டு வெச்சிருங்க. மாவு ஓரங்களை இந்த மாதிரி தனி தடவிக்கோங்க. இது மூடி நல்லா அழுத்தி இது வெளியில இருக்க மாவுலாம் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு வாணல்ல பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிக்கோங்க. வாணல்ல இந்த மாதிரி மெதுவா ஒண்ணொண்ணா சேர்த்துக்கோங்க. சோமாசை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரி விடுங்க. அப்போதான் முறுமுறுன்னு ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான சோமாஸ் ரெடி. இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.